குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் இன்னொரு பிகாஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சம்முக்கு போவோம் செம்மு என்னென்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டர்ஸ் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் செவன்டி எம்எம் ஏ இஸ் டென் எம்எம் அபோவ் ஹெச்பி அண்டு ஃபிஃப்டீன் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஐபி பி இஸ் ஃபிஃப்டி எம்எம் அபோவ் ஹெச்பி அண்டு ஃபார்ட்டி எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஃபைண்ட் ட்ரூ இன்க்லேஷன் ஆஃப் ஏபி வித் விபி அண்டு ஹெச்பி இதாக சம்மு நான் ஆல்ரெடி சொன்னப்பில் செம்மை நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செம்மை சால்வ் பண்ண ஆரம்பிங்க இது வரைக்கும் பார்த்தா செம்மெல்லாம் ஒரு லைனுடைய லென்த்தை கொடுத்துட்டு in ஹெச்பி of ஆபியை கொடுத்துட்டு True length true inclination கேட்குறது அப்படி இல்லை True inclination இன்க்லினேஷனை கொடுத்துட்டு அதனுடைய அபவ் ஹெச்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபியை கொடுத்துட்டு ஒரிஜினல் ஆ ட்ரூ லென்த்தை ஃப்ரண்ட் அண்ட் டாப்பியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாப்பில் பார்த்தோம் டாப்பி கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ஃப்ரண்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம ட்ரூ லென்த் அண்ட் ட்ரூ இன்க்லேஷனாக ஃப்ரண்ட் அண்ட் டாப்பியை பார்த்தோம் இப்போ இந்த சமையல் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த லைனுடைய எண்டு ஏபின்னுடைய ப்ரொஜெக்டர் அதனோட வெயிலல் வந்து இவ்வளவு தான் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டான் அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் வியூ வரைஞ்சி அதான் இவன் கொடுத்துருக்குற அந்த ப்ரொஜெக்ஷன் லென்த்துக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதனுடைய ஒரிஜினல் ஆர் ட்ரூ லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ அண்டு ட்ரூ இன்க்ளேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சம்பவம் நல்லா பாருங்கள் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டர்ஸ் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அதாவது லைனை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா ஒரு எண்டை ஏ இன்னொரு எண்டை பீனு வச்சுட்டான் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் டாப்பினுடைய ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ லென்த்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னோன்னா இஸ் செவன்டி எம்எம்ங்கிறான் அண்டு ஏ இஸ் டென் எம்எம் எபோஹெச்பி எண்டு ஏ வந்து என்ன அப்படின்னோன்னா டென் எம்எம் எபோஹெச்பியில் இருக்குது அண்டு ஃபிஃப்டீன் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் இபி பதினைந்து எம்எம் பிபிக்கு முன்னாடி இருக்குது பி ஈஸ் அப்போ எண்டு பி வந்து ஃபிஃப்டி above HP ஹெச்பி அண்டு ஃபார்ட்டி எம்எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஃபைண்ட் ட்ரூ இன்கிலினேஷன் ஆஃப் ஏபி வித் விபி அண்ட் ஹெச்பிங்கிறான் ட்ரூ இன்கிலினேஷன் மட்டும்தான் கேட்குறான் அதே இதே True length of front and top டாப்பையும் கேட்கலாம் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் மட்டும் கேட்டிருக்கான் அப்போ அதை மட்டும் எழுதினா போதும் சில True length of front and top டாப்பையும் கேட்டானா அதை என்னங்கிறதையும் அளந்து எழுதணும் ஆக்சுவலாக ட்ரூ லென்த்து ட்ரூ ட்ரூ லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ட்ரூ ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த செம்மில் ஒன்லி ட்ரூ இன்க்லினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப்வியூ மட்டும் என்ன பண்ண சொல்கிறான கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான் என்ன கேட்குறானோ அதை மட்டும் செஞ்சால் போதும் செம்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரீகால் பண்ணி பாருங்க அப்போ எபோ ஹெச்பி அப்படிங்கிறது வந்து ஹெச்பிக்கு மேலே இருக்கிற அந்த தொலைவு அந்த ஹெச்பிக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள தொலைவு எபோ ஹெச்பி எப்பயுமே அதாவது ஹெச்பிக்கு மேலே உள்ள தொலைவு எப்பயுமே ஃப்ரண்ட் வீலில் தான் தெரியும் அப்போ அபோவ் ஹெச்பி அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்னோன்னா என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ் ஒய் ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே உள்ளது எல்லாமே ஃப்ரண்ட் வியூ ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய்க்கு கீழே உள்ளது எல்லாமே டாப் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ அபோவ் ஹெச்பி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய்க்கு மேலே தான் வரணும் ஓகே அடுத்தது இன்ஃப்ரண்டாக விபி விபிக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் அந்த லைனுடைய பாயிண்ட்டு உள்ள தொலைவு அப்போ விபிக்கு முன்னால் உள்ள தொலைவு அப்படிங்கிறது வந்து டாப் வியூவில் மட்டும்தான் தெரியும் அப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அந்த டிஸ்டன்ஸ் வந்து டெஃபினட்டாக டாப் வியூ அப்படின்னோன்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வரணும் அப்போ எக்ஸ் ஒய் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே உள்ளது எல்லாமே டாப் வியூன்னு சொல்லியிருந்தேன் அப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி டிஸ்டன்ஸ் எப்பயுமே ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வரணும் இதை உங்களுக்கு சின்னதாக ஒரு டெமோவில் சொல்கிறேன் அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக புரியும் ஓகே இப்போ பாருங்கள் இந்த சர்ஃபேஸ் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னோன்னா இந்த ஒயிட் சர்ஃபேஸ் இதை வந்து ஹெச்பி அரிசாண்ட பிளைன் வச்சுக்கோங்க இந்த ரெட் பிளாக்ல இந்த வெட்டிக்கலாக இருக்கிறத நம்ம என்னென்னு வச்சுக்குவோம் விபி அப்படின்னு வச்சுக்கோம் வெர்டிகல் பிளேன் ஓகே இப்போ லைன் வந்து ஏபி ஆக்சுவலாக இது லைன்னே சொல்ல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா டூ பாயிண்ட்ஸ் ஏ பிங்கிறான் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னோன்னா இந்த ஸ்கெட்சை நீங்கள் லைனாக இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ டூ பாயிண்டில் ஒன்று இதை ஏன்னு வச்சுக்குவோம் இந்த எண்டை இது என்னன்னு சொல்லுவோம் பின்னு சொல்லுவோம் இதனோடய ப்ரொஜெக்ஷன் வந்து ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னோன்னா செவன்ட்டி எம்எம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டர் இஸ் செவன்ட்டி எம்எம்ங்கிறான் அப்போ இந்த ஏபியை நான் இந்த ஏபி இது ரெண்டையும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப ஏதர் இதை ஃப்ரண்ட் வியூவாக இருக்கட்டும் அல்லது வியூவாக இருக்கட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப அதனுடைய ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் வரணும் அப்படின்னோன்னா செவன்ட்டி எம்எம் தான் வரணும் புரியுதுங்களா இப்போ சமலை என்ன சொல்லிட்டா அப்படின்னோன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ பி செவன்டி எம்எம்ங்கிறான் ஏ பின்னுடைய ப்ரொஜெக்ஷன் ஏ இதர் ஃப்ரண்ட் வியூவாக இருக்கட்டும் அல்லது டாப் வியூவாக இருக்கட்டும் ஓகே இதனுடைய ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னோன்னா எழுபது எம்எம்குள்ளே தான் இருக்கணும் ஓகே தென் இப்போ அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம் என்ன அப்படின்னா பாயிண்ட் இஸ் டென் எம்எம் எபோ ஹெச்பி ஓகேங்களா இப்போ இது தானே நம்ம ஏன்னு இருக்கோம் இதை பின்னு இருக்கோம் அப்போ இப்படி திருப்பிக்குவோம் அப்போ பாயிண்ட் இஸ் ஓகே விடுவீங்க பாயிண்ட் இஸ் டென் எம்எம் எபோ ஹெச்பி இப்போ பாயிண்ட் ஏ இது எட்டுங்களா பாயிண்ட் ஏ இஸ் இது இது வந்து எவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்கிறான் ஹெச்பியோட டென் எம்எம் ஓகே மேலே இருக்குது ஓகே ஹெச்பிக்கு மேலே எவ்வளோ இருக்குது டென் எம்எம்ல இருக்குங்கிறான் இந்த டிஸ்டன்ஸ் ஓகே அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னுனா அண்டு ஃபிஃப்டீன் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஓகே பாருங்கள் டென் எம்எம் எபோ ஹெச்பி ஓகே ஹெச்பிக்கு மேலே டென் எம்எம்மில் இருக்குது ஓகே அதே சமயம் இன்னும் கொஞ்சம் மேலே கூட வச்சுக்குவோம் ஃபிஃப்டீன் டென் எம்எம் எபோ ஹெச்பியில் இருக்குது ஃபிஃப்டீன் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி இது தானே விபி நம்மளுக்கு அப்போ விபிக்கு முன்னாடி எவ்வளோவில் இருக்குது ஃபிஃப்டீன் எம்எம் பதினைந்து எம்எம்ல இருக்குங்கிறான் இப்போ நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் சார் எபோவ் ஹெச்பி இந்த எபோ ஹெச்பிங்கிறது ஃப்ரண்ட் வீலாக தான் தெரியும்னா அப்போ இந்த தொலைவு பாருங்கள் டாப் வீலில் தெரியாது அப்போ ஃப்ரண்ட் வீலில் தான் தெரியும் அப்போ ஃப்ரண்ட் வியூங்கிறப்ப நம்ம எங்கே நிற்போம் நம்ம வந்து இந்த லைனுக்கு முன்னாடி இருக்கிறாலாம் இமேஜின் பண்ணிக்குவோம் அப்போ லைனுக்கு முன்னாடி நம்ம இங்கே தானே நிற்போம் அப்போ இப்படி நின்று பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த எபோவ் ஹெச்பி இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வீலில் தான் தெரியும் அதே அதேது இன்ஃப்ரண்டா விபி வீபிக்கும் முன்னாடி இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கிறப்ப தெரியாது இதுக்கு மேலே டாப்பில் நின்று நிற்கிறப்ப தான் இந்த இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி வீபிக்கும் முன்னாடி உள்ள தொலைவு தெரியும் ஓகே அதனால தான் எபோ ஹெச்பி இந்த டிஸ்டன்ஸை ஃப்ரண்ட் வியூலையும் ஆஃப் விபி இந்த டிஸ்டன்ஸ் விபிக்கு முன்னாடி உள்ள தொலைவை டாப் வீலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்போ ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய்க்கு மேலே உள்ளது எல்லாமே ஃப்ரண்ட் வியூர் எக்ஸ் ஒய் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே உள்ளது எல்லாமே டாப் வியூர் டிபெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இது எண்டு ஏக்கு சொன்னேன் எண்டு பிக்கு என்ன சொன்னால் எண்டு பியில் என்ன சொல்கிறான் சார் அப்படின்னோனா ஃபிஃப்டி எம்எம் எபோஹெச்பி இது வந்து ஃபிஃப்டி எம்எம் எபோஹெச்பி ரைட்டுங்களா ஐம்பது எம்எம் ஹெச்பிக்கு மேலேயும் அண்டு ஃபார்ட்டி எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஓகே எவ்வளோவில் இருக்குது அப்படின்னோன்னா விபிக்கு ஓகே விபிக்கு எப்படி இருக்குது அப்படின்னோன்னா ஃபார்ட்டி எம்எம் முன்னாடியும் இருக்குங்கிறான் அப்போ ஆக்செக்ட் ஆக்சுவலாக லைனோட பொசிஷன் இப்படி தாங்க இருக்குது ஓகே அப்போ இப்படி இருக்கு இருக்குது அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட் ஏபிக்கு அடைய உள்ள ப்ரொஜெக்ஷன் எவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும் எழுவது எம்எம்ல வச்சு அதனுடைய ஒரிஜினல் இன்கிளேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் யூ கேட்குறான் ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ இதே சமையல் ட்ரூ இன்க் ட்ரூ லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ இது இதுதான் சார் செம்மலை கொடுத்துருக்கான் இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு செம்மை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இனிமேல் எப்படி செம்மை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் நான் இப்போ இந்த ஆன்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னுனா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஓய வரைஞ்சேன் ஓகே டிராஃப்ட் எடுத்துக்கிறேன் டிராஃப்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னுனா ரெஃபரன்ஸ் லைன் ஒரு அரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு நேம் கொடுக்குறேன் அதுதான் என்ன சார் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஓகே தென் அடுத்தது அந்த பாயிண்ட் ஏ வந்து டென் எம்எம் ஹெச்பி அண்டு ஃபிஃப்டீன் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னுனா ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்கிறேன் ஓகே ஒரு பெட்டிக்கல் லைனை வரைஞ்சி உங்களுக்கு இன்னும் நல்லா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா தெரியும் ரெஃபரன்ஸ் லைனை எக்ஸ்ஓயை வரைஞ்சாச்சு ஓகே ட்ராட்ரை யூஸ் பண்ணி ஒரு அரிசாண்டல் லைனை வரைஞ்சிட்டோம் ஓகே தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா பாயிண்ட் ஏயினுடைய டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ப்ரொஜெக்ஷனை நம்ம ட்ரா பண்ணணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ட்ராப் ட்ராப்ட்ரை யூஸ் பண்ணி ஒரு வெர்ட்டிக்கல் லைனை வரைகிறேன் ஓகே இந்த எக்ஸ் ஒய்க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை வரைகிறேன் வரைஞ்சிட்டு அந்த எபோ ஹெச்பி ஏஇஸ் டென் எம்எம் எபோ ஹெச்பி அப்போ ஏ வந்து ஹெச்பிக்கு டென் எம்எம் மேலே இருக்குது அப்போ அந்த எபோ ஹெச்பி அப்படிங்கிறது ஃப்ரண்ட் வீலில் அந்த டிஸ்டன்ஸ் தெரியும் ஹெச்பிக்கு மேலே உள்ள அந்த தொலைவு ஃப்ரண்ட் வீலில் தெரியும் அப்போ எக்ஸ் ஒய் ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே உள்ளது எல்லாமே ஃப்ரண்ட் யூ இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே உள்ளது எல்லாமே டாப் வியூக்கு டிபெண்ட் பண்ணது அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெர்ட்டிக்கல் லைன்லேருந்து ஒரு டென் எம்எம் ஒரு அளவில் டிராஃப்டரை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்டை மார்க் பண்ணுறேன் ஓகே டிராஃப்டோ இல்லைன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த வெர்டிகல் லைனில் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஒரு டென் எம்எம்க்கு ஒரு பாயிண்டை மார்க் பண்ணுறேன் அது என்ன சார் அப்படின்னோன்னா ஏ டேஸ் ஏன்னா இது ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால இதை டேஷில் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஓகே அப்போ ஏஇஸ் ஃபிஃப்டீன் எம்இ இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி விபிக்கு பதினைந்து எம்எம் முன்னாடி இருக்குது அப்போ விபியினுடைய தொலைவு அதாவது விபிக்கு முன்னால் உள்ள தொலைவு நம்மளுக்கு டாப்பில் தெரியும் அதனால் அப்போ டாப் யூ அப்படிங்கிறப்ப ரெஃபரன்ஸ் கீழே வரணும் அதனால் நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச இந்த வெர்டிகல் லைன்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த எக்ஸோயிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் எம்எம்க்கு இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன் ஸ்கேலோ இல்லைன்னா டிராஃப்டரோ யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது டாப் யூ அதனால் இந்த பாயிண்ட் ஏ தான் வந்து டென் எம்எம் எபோவ் ஹெச்பியில் இருக்கிறதுனால இது ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால ஏடாஸ் இது ஃபிஃப்டின் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படிங்கிறதுனால இது டாப்பியோ அதனால் பிளைன் நம்பர்ஸ் ஏன்னு நோட் பண்ணிக்கிறோம் ரைட்டா இப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணணும்ல இந்த ஏலேருந்து ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க இந்த ஏழு எஸ்லேருந்து ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க பாருங்கள் வரைஞ்சிருக்காங்களா ஓகே ஓகே இதாகட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னுனா ஏலேருந்து அரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைனும் ஏடாஸ்லேருந்தும் அரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைனும் டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க இதுதான் லோக்கஸ் ஆஃப் லோக்கஸ் லைன்னு சொல்லுவோம் இது லோக்கஸ் ஆஃப் ஏடாஸ் இது லோக்கஸ் ஆஃப் ஏ ரைட்டுங்களா ஓகே இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா பாயிண்ட் பினுடைய ப்ரொஜெக்ஷனை வரும் என்ன அப்போ பாயிண்ட் பி அப்படிங்கிறப்ப என்ன சார் அப்படின்னு அதனுடைய ப்ரொஜெக்ஷனை சம்மில் பார்க்குறப்ப பி இஸ் ஃபிஃப்டி எம்எம் அபோவ் ஹெச்பி பாருங்க பாயிண்ட் பி இஸ் ஃபிஃப்டி எம்எம் அபோவ் ஹெச்பி அப்போ குவான் பி வந்து ஐம்பது எம்எம் ஹெச்பிக்கு மேலேயும் அண்டு ஃபார்ட்டி எம்எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி நாற்பது எம்எம் பிபிக்கு முன்னாடி இருக்குங்கிறான் அப்போ ஐம்பது எம்எம் ஹெச்பிக்கு மேலே இருக்கிறது ஃபிஃப்டி எம்எம் எபோஹெச்பி அப்போ ஃபிஃப்டி எம்எம் எபோஹெச்பி ஹெச்பி அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் ஓகே அப்போ அபவ் ஹெச்பி நம்மளுக்கு ஃப்ரண்ட் வீட்டில் தான் வரணும் அப்போ இந்த எக்ஸ் ஒய் ரெஃபரன்ஸ் லைனில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா பாருங்கள் இந்த ஜூம் பண்ணியிருக்கிறதுனால ஒய் இந்தண்டு இருக்குது எக்ஸு லெஃப்ட் ஹண்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன் ஒய்யிலருந்து ஓகே எக்ஸ் ஒய்யிலேருந்து அபோவ் ஹெச்பி எவ்வளோ இருக்குது அப்படின்னோன்னா ஃபிஃப்டி எம்எம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய்லேருந்து ஒரு ஃபிஃப்டி எம்எம்க்கு ஒரு பாயிண்டை மார்க் பண்ணுங்கள் ஓகே ஸ்கேல் ஆர் டிராப்டரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி இதுலேருந்து ஒரு அரிசாண்ட்ரல் ப்ரொஜெக்ட்ஷனில் வரீங்க ஓகே அதே மாதிரி ஃபார்ட்டி எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி விபிக்கு முன்னாடி நாற்பது எம்எம் இருக்குது அப்போ விபியினுடைய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு டாப்பியூவில் தெரியும் அப்போ எக்ஸ்ஓக்கு கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிராப்டர் ஆர் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபார்ட்டி எம்எம்க்கு ஒரு பாயிண்டை மார்க் பண்ணுங்கள் இது வழியாலேயும் ஒரு அரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைனாக வரீங்க ஓகே இப்போ இதுதான் தான் நம்மளுக்கு வந்து பாண்ட் பீனுடைய லோக்கஸ் ரைட்டுங்களா ஆ இது வந்து லோக்கஸ் ஆஃப் பி இது வந்து என்ன சார் அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஸ் ஏன்னா இது ஃப்ரண்ட் யூ அப்படின்றதுனால பி டேஷ் டாப் யூ அப்படிங்கிறதுனால பி ப்ளைனில் வருது ரைட்டுங்களா ஆ ஓகே இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய் வரைஞ்சோம் ஏயினுடைய ப்ரொஜெக்ஷன் எபோ ஹெச்பி இன்ஃப்ரண்ட் ஆஃப்இபியை மார்க் பண்ணி அதுலேருந்து லோக்கஸ் வரைஞ்சோம் அதே மாதிரி பாயிண்ட் பியினுடைய அபோவ் ஹெச்பி இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அந்த பாயிண்டை மார்க் பண்ணி லோக்கஸ் வரைஞ்சிருக்கோம் ஓகே தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிமேல் தான் த டிஸ்டன்ஸ் பிடவீன் த ப்ரொஜெக்ட்ஸ் ஆஃப் டூ பாயிண்ட் ஏபி இஸ் செவன்டி எம்எம் அதாவது ஏபி ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க் பண்ணிட்டோம் ஓகே இப்போ இது ரெண்டும் அதனுடைய ப்ரொஜெக்சன் ஏபி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னா செவன்டி எம்எம்னு நம்ம கொடுத்ததினால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏலேருந்து ஓகே இந்த ப்ரொஜெக்டர் ஏழுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செவன்ட்டி எம்எம்முக்கு ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஓயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க் பண்ணுறோம் இதை நல்லா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ப்ரொஜெக்ஷன் ஏழுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செவன்டி எம்எம்க்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா டிராஃப்டரை யூஸ் பண்ணி ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி லோக்கஸா பீடாஸ் லோக்கஸ் ஆரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கோம்ல அதை கட் பண்ணுறேன் ரைட்டுங்களா எவ்வளோ எம்எம்க்கு இந்த ப்ரொஜெக்ஷன் ஏலேருந்து செவன்டி எம்எம்க்கு இந்த ரெஃபரன்ஸில் எக்ஸ் ஓயில் ஒரு பாயிண்டை மார்க் பண்ணுறேன் டிராஃப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு வெர்டிகல் லைனை வரைகிறேன் அந்த வெர்டிகல் லைன் என்ன பண்ணும் அப்படின்னுனா ஆல்ரெடி இங்கே லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் லோக்கஸ் ஆஃப் பி அரிசான்டல் லைன் வரைஞ்சிருக்குங்களா அதை கட் பண்ணும் ஓகே அப்போ இந்த வெர்டிகல் லைன் வந்து ஓகே வெர்டிகல் லைன் வந்து ஃப்ரண்ட் வினியோடைய லோக்கஸ் பி டேஸை கட் பண்ணுது ஓகே அப்போ கட் பண்ணுற பாயிண்ட்டை நான் என்னென்னு நோட் பண்ணுறேன்னா பீடாஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஏடாஸையும் பீடாஸையும் ஜாயின் பண்ணேன்னா ஓகே ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா ஓகே அதுதான் என்ன சார் அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ரண்ட் யூ இதே மாதிரி கீழே ஓகே கீழே வந்து லோக்கஸ் ஆஃப் பிஏ வெர்டிக்கல் லைன் வந்து கட் பண்ணதில்ல பாருங்கள் இதுதான் லோக்கசா பி வெர்டிகல் லைன் நம்ம ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து வரைஞ்சது வந்து இங்கே கட் பண்ணுது அப்போ அந்த கட் பண்ணுற அந்த பாயிண்ட் என்ன சார் அப்படின்னோன்னா பி இப்போ இந்த பியையும் இந்த ஏயையும் ஸ்கேலையும் இல்லைன்னா டிராஃப்டரோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோன்னா இதுதான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா ஆக்சுவல் டாப் யூ ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க சார் அப்படின்னோன்னா ட்ரூ இன்க்ளினேஷனாக ஃப்ரண்ட் அண்ட் வியூ கேட்டிருக்கான் நம்மளுக்கு கோணம் தான் கேட்டிருக்கான் அப்போ வந்து இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே ஆக்சுவல் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ இப்போ இவ்வளோ தூரம் வரைஞ்சதுலேருந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோன்னா ஒரிஜினல் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரையணும் ஓகேங்களா அப்போ அந்த ஒரிஜினல் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூன்றது தான் நம்மளுக்கு ட்ரூ லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ அண்ட் வியூ அந்த ஒரிஜினல் ஃப்ரண்ட் அண்ட் டாப்யூனுடைய இன்க்னேஷன் ரெஃபரன்ஸ் லைனுக்கு எவ்வளோ இருக்கோ அதுதான் தான் ட்ரூ இன்கிளேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் ஓகே இனிமேல் அது எப்படி வரைகிறதுங்கிறத பார்ப்போம் அது வந்து சிமிலர் மெத்தட் போல தான் ஓகே அப்போ காம்பஸ் எடுத்துக்கிறேன் ஓகே ஏஏ சென்ட்ராக வச்சுக்கிறேன் ஓகே ஏ இல்லை ஏ டேஷ் ஓகே ஏன்னா இது ஃப்ரண்ட் வியூவில் இந்த பீடேஷாக என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஓகே இந்த ஏடேஷ் பி டேஷ் ஓகே ரேடியஸாக எடுத்துக்கிறேன் சென்ட்ரு சென்று பீடாஸை ரேடியஸாக எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சி ஓகே இந்த ஆர்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னோன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே ஏடாஸ்லேருந்து ஒரு லோக்கஸ் வரைஞ்சிருக்கோமோ அதை கட் பண்ணுது அதை கட் பண்ணுற பாயிண்ட் பிஒன் ஓகேங்களா தென் இந்த பி ஒன்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனை டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சி ஆல்ரெடி இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிற லோக்கஸ் ஆஃப் பி டேஷோட கட் பண்ணா அதை கட் பண்ணுற பாயிண்ட் பி ஒன் ஓகேங்களா பி ஒன் இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்டியுங்கிறதுனால பி ஒன் டேஷன்னு நோட் பண்ணியிருக்கோம் இது டாப்ங்கிறதுனால பி ஒன் இப்போ இந்த பி ஒன்னையும் ஓகே இந்த ஏயையும் ஜாயின் பண்ணோன்னா இதுதான் நம்மளுக்கு வேண்டிய லென்த் ஆஃப் யூ இதுக்கு இடைப்பட்ட கோணம் ஓகே இந்த அரிசாண்டலுக்கும் அந்த லோக்கஸ் ஏக்கும் ஓகே தென் லைன் பி பி ஒனுக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் தான் நம்மளுக்கு வேண்டிய ட்ரூ இன்க்ளேஷன் ஆஃப் டாப் யூ அது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா இது அளந்தோம் அப்படின்னோன்னா செவன்டீன் டிகிரி பதினேழு டிகிரி இருக்கும் ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க இதை சென்ட்ராக வச்சுக்கோங்க சென்ட்ராக வச்சு இந்த இடைப்பட்ட கோணத்தால் இருந்தோன்னா அது எவ்வளோ இருக்கு பதினேழு டிகிரி ஓகே கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன அப்படின்னோன்னா இதை ஃபைன்ற நொட்டேஷனில் குறிக்கிறோம் ஏன்னா இது வந்து டாப் இன்க்ளினேஷன் அப்படின்றதுனால ஓகே இதே மாதிரி ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூக்கு ஏ சென்டர் இந்த B ரேடியஸ் ஓகே வச்சு ஒரு ஆர்க்கை வரைஞ்சி அந்த ஆர்க் வந்து ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச லோக்கஸ் ஏலேருந்து வரைஞ்ச அரிசாண்ட கட் பண்ணும் அந்த கட் பண்ணுற பாயிண்ட் பி ஓகே தென் இந்த பி டூலேருந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் என்ன டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சி ஆல்ரெடி நம்ம வரைஞ்சேன் இந்த லோக்கஸ் ஆஃப் பி டேஷில் கட் பண்ணுறோம் அந்த கட் பண்ணுற பாயிண்ட் பி டூ டேஷ் இப்போ இந்த பி டூ டேஷையும் ஓகே இந்த ஏ டேஸையும் ஜாயின் பண்ணோன்னா இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஒரிஜினல் ஃப்ரண்ட் வியூ ஓகே ஆர் ட்ரூ லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ இந்த ட்ரூ லென்த் ஆஃப் ஃப்ரண்ட் வியூக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா எவ்வளோ சார் அப்படின்னோன்னா ட்வெண்ட்டி எயிட் டிகிரி ஓகே ப்ரொடக்டரை எடுத்து இந்த பாயிண்டை சென்டராக வச்சு அளந்தோம் அப்படின்னோன்னா இதனுடைய வேல்யூ டுவெண்ட்டி எயிட் டிகிரியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூயை டிராயிங்க்கு கீழே எழுதுங்க இதோட சமூவர் தேங்க் யூ